தூத்துக்குடி துறைமுகத்திற்கு சுமார் 700 பயணிகளுடன் வந்த சொகுசு கப்பலுக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி மங்கள இசையுடன் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாவு சிதம்பரனார் துறைமுகத்தை வந்தடைந்த எம்எஸ் அமிரா என்ற சர்வதேச சொகுசு கப்பல் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி துறைமுகத்தை வந்தடைந்தது. 25 நாடுகளை சுற்றி பார்ப்பதற்காக கப்பலில் வந்திருந்த பயணிகளை பாரம்பரிய முறைப்படி இசையான நாதஸ்வர மங்கள இசை மற்றும் நாட்டுப்புற நடனம் ஆடி வரவேற்றனர். மேலும் மேற்கிந்திய பஹாமாஸ் தீவு கொடியுடன் வந்த இந்த சொகுசு கப்பலில் பயணம் செய்யும் பயணிகள் பெரும்பாலும் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. தற்போது தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கும் இந்த கப்பலானது அடுத்த கட்டமாக கொழும்பு துறைமுகத்திற்கு தனது பயணத்தை துவங்குகிறது.